ஒரு ரெகுலரான கேரக்டர் கிடையாது. யூஸ்வலாக தமிழ் சினிமாவில் ஹீரோனா ஜாப்லெஸ்ஸாக இருப்பாங்க, வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க, வேலை இல்லாமல் இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு புதுசான ஒரு கேரக்டர் சொன்னார். ஒரு நாள் வந்து தக்காளி விற்பான், ஒரு நாள் வந்து மீன் விற்பான், மீன் வீட்டில் நடந்தனா அதை கருவாடாகி விற்பான். இந்த மாதிரி ஒரு ஒரு டெய்லி வேலை செய்யணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லார் லைஃப்லேயும் வந்து பொண்ணு பார்க்குற விஷயம் நடக்கும். எங்களுக்கே வந்து இப்போ யோகியன் எனக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம். ஸோ நிறைய பொண்ணை பார்க்குற எபிசோடு, ஒரு 5, 6, 7, 8 அப்படின்னு போகும்போது எப்படி அந்த இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஒருத்தர் லைஃப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேள்விப்படும். எனக்கு வந்து நான் பொண்ணெல்லாம் பார்க்கல, நாங்கள் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் அந்த எனக்கு அந்த எபிசோடு நடக்கலை என் லைஃப்பில். பட் நண்பர்களுக்கு கேள்விப்படும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா, சொல்கிறேன். ஸோ அந்த இந்த ஐடியாலஜி, இந்த பொண்ணு பார்க்குற எபிசோடில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்தது, அப்புறம் லாஸ்ட்டாக பார்க்குற பொண்ணு ஓகே ஆகி திருப்பி ரிஜெக்ட் ஆகுது, என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இது இல்லாமல் மதர் சென்டிமெண்ட், ஒரு நல்ல மதர் சென்டிமெண்ட். அந்த சுஜாதா மேம் வந்து அவ்வளோ நேட்டிவிட்டி, அவங்க வாய்ஸ் வந்தாலே அந்த இடமே வந்து ஒரு அப்படியே ஒரு ஒரு மண்வாசனை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவங்க அந்த அவ்வளோ நேட்டிவிட்டி ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நேட்டிவிட்டியான ஒரு ஃபிலிம், ஒரு யதார்த்தமான ஒரு ஃபிலிம், ஒரு மதர் சென்டிமெண்ட், அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஒரு மைண்ட்லெஸ் காமெடி கிடையாது. இப்போ காமெடி படம்னா என்ன சிரிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. அது தாண்டி அதில் ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்பத்துக்கான விஷயங்களும் ஒரு 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 ஸ்கிரிப்ட் இருக்குது அதுக்குள்ளே. ஏன்னா பன்னிராஜ் சாருடைய ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து இருந்தாலும் அதில் ஒரு கண்டென்ட் எப்போவுமே இருக்கும் அவருடைய படங்களில். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வேண்டியது அந்த கால் ஷீட் வந்து இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், அவங்களுக்குலாம் பிடிக்கும். எனக்கு இந்த வருஷம் வந்து நாச்சியாரில் ரொம்ப ஹையில் ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பாலா சார், என்னுடைய என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அது எல்லாருமே நல்லா அப்ரிஷியேட் பண்ணி எழுதுனீங்க. அதுக்கடுத்து அந்த அவ்வளோ ட்ரையான ஒரு ஃபிலிம்க்கு அப்புறம் ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் பிஎன்சி, ஒரு ஃபோக் ஸ்லாங்கோட ஒரு ரூரல் ஃபிலிம். ஸோ நான் பண்ணாத ஒரு ஜானர், சாங்ஸ் நல்ல ரீச் ஆகிருக்கு. இந்த படம் வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். டெபியூட்டன், திருப்பி ஒரு டெபியூட்டன்ட்டு லான்ச் பண்ணுறேன், வள்ளிகாந்த் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் அவரும் பத்திரிகையாளராக இருந்தவர், அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நன்றி. செம ஒரு ஜாலியான ஒரு படம். யோகி பாபு வந்து இரம்ப இடங்களில் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாப்புல. அதாவது அந்த லவ் போர்ஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் படம் பார்த்தேன், அதில் அந்த படத்தில் நான் வசனம் எழுதியிருக்கேன், நான் எல்லாமே இவங்களையும் இரம்ப எழுதியிருக்காங்க. அதுக்குள்ளே இதெல்லாம் எங்கடா நம்மளே எழுதலையே அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப விஷயங்கள் இருந்தது. அதில் யோகி பாபு அவரே கொஞ்சம் யாரும் எக்ஸ்ட்ரா வசனம்லாம் எழுதியிருந்தார், அதுக்கும் நான் சிரித்தேன். யோகி ஜிபி, டாக்டர் ஜிவி பிரகாஷ், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த இடத்துல அவர்னால தான் அந்த ப்ராஜெக்ட் இதுவானது. என்னென்னா எதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னால் புரூஸ்லி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு என்ட என் ஹஸ்பண்டுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ வள்ளிகாந்துக்கு கொடுத்துருக்காரு. வள்ளிகாந்த் காப்பாற்றணும், அடுத்த ஹஸ்பண்டுக்கு 200 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. 200 பேருக்கு டேட்டு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து டேட்டு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. படம் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, சின்ன சின்ன இது. அதே மாதிரி அர்த்தனா வந்து ஆகுனா அழுதுறோம், நெஞ்செல்லாம் கடைப்பிடிச்சிங்க, படம் முடிஞ்சிட்டு அழுகுது. அப்படிலாம் நம்ம யாரும் கொண்டுக்குள்ளே குடும்பப்படுத்தலையே, ஏன் இப்படி அழுகுது அப்படின்னு அப்படின்லாம் சொல்லி டக்குனு. அதனால் யாரும் தப்பாக நினச்சிருங்க, அந்த பொண்ணெலாம் நாங்கள் யாரும் டார்ச்சர் பண்ணல, கதாநாயகி டார்ச்சர் பண்ண இயக்குனர் தயாரிப்பாளர்னு நினச்சிட வேண்டாம். ரொம்ப நல்ல படம் பார்த்துட்டு அந்த பொண்ணுடைய நடிப்பு பிடிச்சதுனால தான் கடைக்குட்டி சிங்கத்தில் அதை நான் நடிக்க வச்சேன். ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்கோம். ஒரு குப்பையின் கதைக்கு பிஸ்மிஸர் இருட்டுக்குள்ள எல்லாம் உட்காந்துருக்கான், சரின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு மேலே ஏறினா உதய் சார்னாரு, எல்லாத்துக்கும் கை கூட்டு போயிட்டேன். இங்கே சிவகார்த்திகேயன் உட்காந்துருக்காப்புல. சிவாவும் நானும் கீழே ஒன்றை தான் உட்காந்துருந்தான். நான் உள்ளே வரேன், சிவாவும் உட்காந்துருந்தேன், என்ன சார் போயிட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டோம். அப்போ எந்திரிக்கும் போது சிவா எந்திரிச்சதில்ல, கையை கொடுத்து நான் அங்கிட்டு போய் உட்காண்டேன். எப்போ நம்ம ஒரு ஓரமாக உட்காரது எனக்கு பிடிக்கும். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளில வர்றேன், அவர் எழுதிட்டாரு, சிவகார்த்திகேயன் எந்திரிச்சு மரியாதை செலுத்தினார், பாண்டியராஜ் கண்டுக்கவில்லை, அங்கிட்டு போயிட்டாரு, என்ன மன உளைச்சல் என்று தெரியவில்லை, என்ன பிரச்சனை என்றுன்னு அது எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கு எல்லாம் போட்டிருக்கீங்க. 4-5 பத்திரிக்கையாரங்க வச்சாங்க, உங்களுக்கும் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு. அதுக்கு முத நாள் அவர் படத்தை கனவை நான் விஷ் பண்ணி அனுப்புகிறேன். அதுக்கு முத நாள் எங்கள் படத்து ட்ரெய்லரை அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எங்களுக்குள்ள என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் இதை வந்து ஹைலைட்டாகவும் பண்ணிடாதீங்க, சமயம் மட்டும் ஹைலைட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து வாழ்க்கையில் பொண்ணு பார்க்குற படலம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கும்.
ரொம்ப கொடுத்து வச்சவங்களுக்கு அது 50 வரைக்கும் போகும், கொடுத்து வைக்காதவங்களுக்கு ஒன்றோட முடிஞ்சு போயிடும். எனக்கெல்லாம் ஒன்றையோட முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு 20-25 பொண்ணு கேட்டாங்க, அது 25 என்ன வேண்டாம்னு சொல்லிடுச்சு. ஒரே ஒரு பொண்ணு பார்க்குற பொண்ணு மட்டும்தான் இருந்தது. அது சரி, நான் எஸ்கேப் ஆகலாம்னு நினச்சேன், ஐயோ வாய விட்டேன். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பொண்ணு பார்க்குறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இருக்கும். அப்படி அவன் பொண்ணு பார்க்க போயிட்டு இவன் கூட அந்த பொண்ணு ஓகே ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பொண்ணு வீட்டு சைடில் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க குடும்பத்துக்கு அது ஷாக்கு. அப்படி வந்த ஒரு கல்யாணம் வந்து நடக்காத ஒரு தருணத்தில் நின்று போச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய எப்படி கல்யாணம் பண்ணான் அப்படிங்கிறத ரொம்ப காமெடியாக இருந்தது. சொல்லும்போதே ஒரு சிரிச்சுக்கிட்டே, ஒரு களவாணி படம் எப்படி இருக்கும், விமல் நடித்த களவாணி அந்த மாதிரி இருந்துச்சு. கதையை கேட்கும்போது நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். இது வந்து சம அப்படின்ன உடனே பயங்கரமாக எதிர்பார்த்தலாம் அதிக வேண்டாம். இது ஒரு ஜாலியான ஒரு படம். டைரக்டர் வலிகாந்த் சொன்னது மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலியோடு போய் ரொம்ப சிரிச்சுட்டு ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் சம. ஸோ ஒரு நல்ல ஒரு படம், ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணியிருக்கோம். பிரஸ்காருங்க, நீங்கள் எப்படி இங்கே உட்காந்துருக்கீங்களோ உங்கள் இடத்துல இருந்து ஒருத்தன் வந்து இங்கே உட்காந்துருக்கான், அவனுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு படம், ஒரு சில குறைகள் படத்தில் இருக்கலாம், நாங்கள் எடுத்ததில் இருக்கலாம், அது எல்லாத்தையும் மன்னித்து ஒரு நல்ல விஷயத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது.